ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஷித் கான், இவங்க ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயர். இவங்களை இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி இவங்களை ஏலத்துல எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ரஷித் கான் பவுலிங்ல சும்மா அசத்திட்டு வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விளையாண்ட போட்டிகள்ல ஃபர்ஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா, ரஷித் கான் 4 ஓவர்ல 23 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் கைப்பற்றி இருப்பாங்க. ரெண்டாவது போட்டியில பாத்தீங்கன்னா, 4 ஓவர்ல வெறும் 13 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றி இருப்பாங்க. இதனால ரஷித் கானை பலரும் அது பாராட்டி தந்தாங்க. இந்நிலையில இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 16வது லீக் போட்டியானது கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியானது 15 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியோட அதிரடி வீரர் கிறிஸ் கெயில், அது மட்டும் இல்லாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில ரஷித் கானும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ரஷித் கான் பாத்தீங்கன்னா, இவங்களோட ஓவர்ல மட்டும் கிறிஸ் கெயில் தொடர்ந்து 4 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. கிறிஸ் கெயில் பாத்தீங்கன்னா, 63 பால்ல 104 ரன்கள், 1 ஃபோர்ஸ், 11 சிக்ஸ்னு இந்த மேட்ச்ல பின்னி எடுத்திருக்காங்க. கிறிஸ் கெயில் ரஷித் கானோட பவுலிங்கே சமாளிச்சு இந்த மேட்ச்ல ரொம்ப அதிரடியா விளையாண்டிருக்காங்க. இந்த விஷயம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ரஷித் கானுக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஆனா கிறிஸ் கெயிலோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கிறிஸ் கெயில் மறுபடியும் அவங்களோட அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.